சமாதி நிலைக்கு விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நிச்சலம் பேரானந்தம் நித்திரை செய்கின்றனர் ராமலிங்கசாமி சொல்வார். அப்ப பேரானந்தத்தில் இருப்பதுதான், பேரானந்தத்தில் அடங்கி இருப்பதுதான் சமாதி நிலையாகும். ஆனால் அது அந்த சமாதி நிலை ஆசன் எந்த நேரத்தில் சொல்றாரோ தெரியாது. சமாதி ஆன பின் சமாதியாக இருக்கிற காலம் எப்போது எனக்கு தெரியவில்லை. ஆனால் செய்தி வந்துக்கிட்டே இருக்கு, செய்தி வந்துடுச்சு. நான் பதஞ்சலி முனிவர் சொல்லிவிட்டார். அது எந்த நேரம் எந்த காலம்னு எனக்கு தெரியாது. சொன்னால் உடனே அதை நான் செய்து விடுவேன். சொன்னால் அந்த நேரமே நான் சமாதி நிலைக்கு போய்விடுவேன். ஆகவே நீங்கள் எல்லாம் வேண்டிக்கொள்ளுன்னு சொல்லி அன்பர் குணா அவர்கள் இது ஜீவாணி ஒழுக்கத்தை பாராயணம் செய்தார்கள். அவரையும் வாழ்த்துக்கிறோம். அந்த குழந்தை அந்த இது பெசன் பேத்தி அவர்கள் பேத்தி அந்த பொன் அழகாக பேசிச்சு. அந்த பொண்ணையும் அகத்தீசன் வேண்டி வாழ்த்துக்கிறோம். நீங்களும் நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் எல்லா நாளும் வளம் பெற்று வாழ வேண்டும். நான் போதிய கல்வியறி இல்லாதவன். ஏதோ அறிந்து அறியாமலே சில தவறு பேசியிருப்பேன். அது நான் பேசுகிற சில தவறு இருக்கத்தான் செய்யும். போதிய கல்வி இல்லாதவன் என்பதனால் சில தவறு இருக்கத்தான் செய்யும். கற்றவர்கள் பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ளவன் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.